ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டின் ஜிம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு கேப்ஷன் என்ட்ரி ஆப்பை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டாஸ்க் மை ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்பு, இதுதான் முழுக்க முழுக்க நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை ஏர்ன் பண்ண போகிற ஆப்பு. இன்னொன்று இருக்குது, இன்னொரு ஆப் பேர் பார்த்தீங்கன்னா கேஷ் மை ஆப். இதில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்குறத விட இதை பற்றி நம்ம பேசுறதே டைம் வேஸ்ட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க பேமெண்ட்டும் போடுறாங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை. அதை பற்றி நான் அது டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பை பார்த்துருவோம், டாஸ்க் மை ஏர்னிங்ஸில் இதை பார்த்துருவோம். இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். லாகின் வித் கூகுள் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா உங்களோட மெயில் ஐடி மூலமா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணலாம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு தேவைன்னா கேப்சா சால்வ் தான். கேப்சா சால்வ் இருக்குது, அதே நீங்கள் டைரெக்டாகவே போயிடலாம். இதில் நான் எதையோ கிளிக் பண்ணி ஏதோ வந்துருச்சு. கீழே கிஃப்ட் பாக்ஸை கிளிக் பண்ணேன். பேடிஎம் கேஷ் நம்ம பேமெண்ட் வந்து பேடிஎம் மூலிமா எடுத்துக்கலாம். 220 காயின் இருந்தால் மட்டும்தான் பேமெண்ட் இதை விட்ரா பண்ண முடியும். ஒரு காயின் இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி. நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், 20 ரூபா பாருங்கள். 20 ரூபா எடுக்கிறதுக்கு 220 காயின் இருந்தால் மட்டும்தான் அந்த 20 காயின் அவங்களுக்கு போகும். ஸோ நம்ம கையில் 20 ரூபா வேணும் அப்படின்னா 200 காயின் நம்ம எடுக்கணும். 200 காயின் எடுத்தால் போதே 220 ரூபா அவங்களுக்கு அது கமிஷன். இப்போது நம்ம கேப்சர் என்ட்ரிக்கு வரதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழே பாட்டமில் டாலர் மாதிரி இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போது கேப்சர் என்ட்ரிக்கு வந்திருக்கோம், அந்த கேப்சர் என்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு காயின் இந்த கேப்சாவை முடித்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் 1 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் நம்மளால் ஒரு நிமிஷத்துக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா 4 காயின் என்டர் பண்ண முடியும். நம்ம என் கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா 240 காயின் எடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 200 காயின் எடுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 20 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் இது அன்லிமிட்டடாக இல்லை லிமிட்டடான்றது மட்டும்தான் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணேன், நல்லதாக இருந்தது. ஒரு கேப்சாவை முடித்த பிறகு உங்களுக்கு ஆட் வரும். இப்போ நான் என்ட்ரி பண்ணி காட்டுறேன். இப்போ சப்மிட் கொடுத்த பிறகு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு 15 செகண்ட் தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் சொன்ன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மொத்தம் ஒரு நிமிஷத்துக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சொன்ன கணக்கு உங்களுக்கு 4 காயின் இது என்ட்ரி பண்ண முடியும். 4 காயின் வரும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ 60 நிமிஷத்துக்கு 240 காயின். அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் லென்த்தாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்த கீழே பாட்டமில் பாருங்கள், 1 காயின் ஆடட்னு வந்துச்சு பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் கூட ஒரு 5 செகண்ட் தான் வரும் மேக்ஸிமம். ஆனால் நம்ம 15 செகண்ட் வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ ஆடு வருதும் பாருங்கள், ஒரு 5 செகண்ட் தான். மேலே நீங்கள் பார்க்கலாம், லெஃப்டில் அந்த இதை கிளிக் பண்ணி விட்றலாம். இன்டூவை ஆனால் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது 15 செகண்ட். ஸோ இதுதான் சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா ப்ராசஸ். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்லாம் வருதுன்னு தான் சொல்கிறாப்பில், நோ பிரச்சனை. ஆனால் வந்து என்னென்னா நம்ம 20 ரூபா எடுக்கணும்னா 200 காயின் நம்ம ஒர்க் பண்ணணும். 220 காயின் நம்ம எடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்பை பற்றி நான் பேசுவோம். கேஷ் மை ஆப்பு, சரியான காண்டா மிருகம் ஆப்பு. ஆப்பை பொறுத்த என்னது காண்டா மிருகமா? ஆஹா, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே நம்ம காண்டாகி நம்மளே மிருகமாகிடுவோம். அந்த மாதிரி ஆப் அது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆப்லேயும் பேமெண்ட்டு போடுறாங்க. ஸோ அதனால் அதை பற்றின டீட்டெயில் மட்டும் சின்னதாக ஷார்ட்டாக மட்டும் பார்த்துருவோம். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் லிங்க் இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு வீடியோ கட்டி முடிச்சிடலாம். ஏன்னா அத்தனை வாட்டி எரர் காட்டும். ஒரு 3-4 வாட்டி நான் இன்ஸ்டால் பண்ணி வெறுத்து போய் 4வது வாட்டி பண்ணலாமா வேணாமான்னு யோசித்த பிறகு இன்ஸ்டால் பண்ணேன், அதுவாக ஆயிடுச்சு.
நடுக்கடலில் கப்பலில் தள்ளுற மாதிரி அதுவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் காட்டும். இதில் அந்த ஆப்ஷன், இது வந்து வேறு மொழியில் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது அந்த கீழ்குறி போட்டிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இது மாதிரி வரும். அப்போ கூட பாருங்கள், கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ண சொல்லிவிட்டு என்ன மொழி கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. சாதாரணமாக மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க, நம்மளோட கண்ட்ரி கோடு கொடுங்க. ப்ளஸ் 91 நான் கொடுத்தேன், அது என்னமோ வந்துருச்சு. சில டைம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 44 தான் கொடுப்போம், ஆனால் ப்ளஸ் 91 கொடுத்தேன், எனக்கு வந்துருச்சு. இந்த கீழே இருக்கிற அந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் மொபைலுக்கு ஒரு கோடு உடனே அனுப்பிச்சி விட்ருவாங்க, அதை கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் சொன்ன மாதிரி வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஆப்பு எப்படி கிளிக் பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேது. இந்த பேமெண்ட் விட்ரா பண்ணதாக தான் மேலே 220 காட்டுதில்லை, அதுதான் நான் சொன்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது ஆப்பு என்ன ஒன்று, ஒரு சில மொபைலுக்கு செட் ஆகும், ஒரு சில மொபைலுக்கு செட் ஆகாது. என்னென்னா இதில் 200 நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 என்ட்ரி பண்ணால் தான் உங்களுக்கு 2000 இமேஜஸ் அதாவது 2000 காயின்ஸ் வந்தால் தான் அதுக்கு வந்து உங்களுக்கு 1 சென்ட் வரும். அதாவது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இமேஜ் 200 இமேஜ் நீங்கள் என்ட்ரி பண்ணும். 100 இமேஜ் என்ட்ரி பண்ணால் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1 சென்ட் வரும். அந்த அளவுக்கு இது இமேஜ் என்ட்ரி. ஆனால் பேமெண்ட் இதில் வந்திருக்கு. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேபாலு பயிர் இந்த மாதிரி பேமெண்ட் தான் இருக்குது, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு செட்டானால் மட்டும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணால் திருப்பியும் விருப்பாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது நான் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது ஏனோ தானோ. நம்ம எப்பயும் சாப்பாடுக்கு அப்புறமா வெத்தலை பாக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி ஆப்புன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இந்த ஆப்புக்காக தான், டாஸ்க் மை ஏர்னிங்ஸ் ஆப் இருக்குல்ல இந்த ஆப்புக்காக தான் போட்டது. இது வந்து சும்மா உப்பு சப்பாக்காக போட்டது. வேணும்னா டைம் பாஸ்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் வந்து அதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னதான் காண்டா மிருகம் ஆகிடுவோம். இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஓகே தோடு, இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். மன்னிக்கணும், வீடியோவில் ஒரு சின்ன மாற்றம், நான் ஒரு தப்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன், தவறாக மாற்றி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா இந்த டாஸ் சாம்ப் ஆப்பில் 200 காயின் அதாவது 1 காயின் = 1 ரூபின்னு சொல்லிட்டேன். 1 காயின் கிடையாது, 10 காயின் = 1 ரூபி. ஒவ்வொரு கேப்ஷாக்கான வேல்யூ எவ்வளோன்னா 10 பைசா. அதை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன், 1 காயின் = 1 ரூபி அப்படின்னு. ஸோ 10 பைசா ஒரு என்ட்ரி பண்ணுறதா இருந்தா. ஸோ நான் சொன்ன கணக்கு ஃபஸ்ட்டு நான் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன், ஆனால் இதுதான் கரெக்டான ஒரு விஷயம்.